अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजात् नश्यन्ति सकला रोगा सत्यम सत्यम वदाम्यहम् உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் மே 1 முதல் 7 வரை உண்டான நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்துல என்ன மாற்றங்கள் தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு 2020 இருந்த கிரக நிலவரம் மீண்டும் திரும்பி வந்துள்ளது. அதனாலதான் கவலையா இருக்கு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த வார ஆரம்பத்துல சூரியன் ராகு மேஷ ராசியிலும், புதன் ரிஷப ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் இருக்கிறாங்க. கும்ப ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த இரு கிரகங்கள் தான் ஏற்கனவே பல படுத்தல்களுக்கு காரணமாக இருக்காங்க. அதாவது இந்த 2 கிரகங்கள் சேருகின்ற காலகட்டத்தில் இழப்புகள், உயிரிழப்புகள், பண இழப்புகள், பொருள் இழப்புகள்லாம் ஏற்படும். அது கடந்த 100 வருஷம் 200 வருஷத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் அப்படிப்பட்ட நிகழ்வாகவே இருக்கு. கடந்த 2020 சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரணத்தினால்தான் இந்த கொரோனா பேண்டமிக்லாம் வந்தது. அதனாலதான் பலருக்கு உயிரிழப்பு ஏற்படுது, குடும்பத்திலையும் இழப்புகள் ஏற்பட்டது. மீண்டும் ஒரு சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை கும்ப ராசியில, கடந்த காலத்துல இருந்த மாதிரி உயிரிழப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால பயப்பட வேண்டாம், பட் ஜாகிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. குரு பகவான் மேஷ ராசிக்கு விரயஸ்தானமான மீன ராசியில குரு சுக்கிரன் சேர்க்கை, இந்த 2 குரு கிரகங்களும் அதாவது பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 2 குருவும் சேர்ந்து மீன ராசியில இருக்காங்க. இதனால என்ன பலன் அப்படிங்கிறது இந்த வாரம் பார்க்க போறோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்துல அதாவது 1 மே 1 சந்திரன் மேஷ ராசியில இருக்காரு. அதனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் மே 2 விடியற்காலை 4:44 வரை, மே 2 காலை 4:44 மே 4 மாலை 4:03 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், மே 4 மாலை 4:03 முதல் மே 7 விடியற்காலை 3:46 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், மே 7 விடியற்காலை 3:46 அதாவது சனிக்கிழமை காத்தால 3:46 9 ஞாயிறு திங்கள் அடுத்த திங்கட்கிழமை மதியம் 2:13 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும் நாட்களாக இருக்கின்ற காரணத்தினால கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய நண்பர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சகஜமா இருங்க, ஆனா கவனமா பேசுங்க, வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மனசுல சஞ்சலம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால இந்த வாரம் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாள் குறிப்பா யாரு அப்படின்னு கேட்டா, அபிராமியை வழிபடுவது, அபிராமி அந்தாதியை சொல்லி வழிபடுவது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில். இந்த வாரத்திற்கு உண்டான ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதாவது உங்க ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சில குழப்பத்தோடு ஆரம்பிக்கிறது இந்த வாரம். என்ன குழப்பம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மனசுல ஒரு விதமான தடுமாற்றம், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய தடுமாற்றம், குழந்தைகளை பற்றிய தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. பாக்யஸ்தானமான 9 சூரியன் இருக்காரு. 9 சூரியன்கிறது வந்து தந்தையின் ஸ்தானத்தில் பெற்றுக்காரகன் இருக்கிறது, அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம், இல்ல வேறு செலவுகளாகவும் இருக்கலாம். அதே சமயம் சந்திரன் அங்க இருக்கிறதுனால மனக்குமுறல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தையுடன் வாக்குவாதம், மனஸ்தாபம் போன்ற பிரிவினை சக்திகள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. உங்க ராசிக்கு 9 இருக்கிற சந்திரன் 2 விடியற்காலை 4:44
பத்தாம் இடத்திற்கு தசமஸ்தானத்திற்கு பயிற்சியாகி புதனோடு சேர்ந்து வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பா உங்களுக்கு வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்க ஏதாவது வீடு மாறணும்னு நினைச்சீங்கன்னா முயற்சி எடுத்தா நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. நான்காம் இடம் சுகஸ்தானத்து அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில சமயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை, இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் மற்றும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரிவுகளை சந்திக்கும் சூழ்நிலையும் இருக்கிறதுனால சற்று கவனமா இருக்கணும். ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்க கூட ஒர்க் பண்றவங்களால தேவையில்லாத மன வருத்தத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி குடும்ப தலைவிகளும் சரி கவனமா இருக்கணும். இதுல குடும்ப தலைவிகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டிலையும் பிரச்சனை வெளியிலையும் பிரச்சனை, கவனமா இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகளின் தொந்தரவும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ராசிநாதன் உச்சமா வேற இருக்காரு, அதனால உங்களுக்கு கோபம் ஜாஸ்தி வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் முழுவதுமே இருக்கு. நீங்க கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனா உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்க ஹெல்த்ல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஈதிபாதி கதை தான், பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும், அதற்கு எப்படி சுமூகமா தீர்வு காணலாங்கிறத யோசிங்க. விரயஸ்தானாதிபதியான சந்திரன் அந்த நாட்கள்ல, அதாவது 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை உச்சபலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழில் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுங்க, எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க. இது 12 ராசிக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 7.5 சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்கள்லாம் உங்களுடைய தொழில் சார்ந்த தேவைகளுக்காக அதிகப்படியான முதலீடுகள் சனி உங்கள் 7ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இல்லை விரயஸ்தானத்துலேயோ வரும்பொழுது தான் அவர் செலவை ஜாஸ்தி வைப்பார். அந்த டைமில் செலவு பண்ணக்கூடிய வகையில் இருக்க மாட்டீங்க, ஆனால் கடன் வாங்கி செய்ய வைப்பார். முடிந்தவரை உங்களுக்கு நண்பர்களிடம் கடன் வாங்க முயற்சி செய்வது நல்லது. நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய லிமிட்ல இருந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சனி உங்களை கடன் வாங்க வச்சு சிக்கலில் மாட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விமோசனத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பார். அவர் கொடுக்கக்கூடிய விமோசனம் உங்களுக்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தின பிறகுதான் வருமே தவிர உடனே கிடைக்காது. முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் இந்த கேம்பிளிங் போன்ற விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயாதிபதி சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகள் தேவை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி 3 நிமிடத்திற்கு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் உங்களுக்கு உதவிகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு சில சமூக மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த சமூக மதிப்பை பார்த்து ஏமாந்துடாதீங்க. சமூக மதிப்பு கிடைக்கிறதுன்ட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்க கைமீறி செய்யற மாதிரி வரும், கவனமா இருந்துக்கிறது நல்லது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு, அந்த விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பதவியும் மோகமும் உங்களை பாடாய்படுத்தும். அதனால பதவிக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறது. குறிப்பா அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேரை காப்பாத்திக்கணும், உங்களுடைய ஸ்டேட்டஸை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக செலவு வர மாதிரி இருக்கு. அதனால முடிந்தவரை செலவுகளை குறைக்க முயற்சி செய்வது நல்லது. அதே சமயம் 7ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 46 நிமிடத்திற்கு உங்களுடைய விரயஸ்தானத்துக்குள்ள தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள சந்திரன் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு செலவுகளை ஓரளவுக்கு கட்டுக்குள் வைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அது சுப செலவுகளாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள்.
குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணம், குழந்தைகளின் வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்களுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கின்ற வேளையில உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுத்துகின்றது இந்த சந்திரனின் பெயர்ச்சியான 7ஆம் தேதி அன்று. அதாவது விரயஸ்தானத்துக்குள்ள வர சந்திரன் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறாரு. இது பத்தாதுன்னு சப்தமஸ்தானத்துல சனி செவ்வாய் உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளை வளர்ப்பதற்குண்டான காரணிகளாக இருக்கிறதுனால முடிந்தவரை உங்கள் கோபத்தையும் உங்கள் வார்த்தைகளையும் கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க என்னதான் பேசினாலும் பேசாம இருந்தாலும் உங்ககிட்ட வந்து வம்பிழுத்து வம்படியா உங்ககிட்ட அவப்பெயரை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க பேசாம இருந்தாலும் அதற்கும் ஒரு தப்பர்த்தம் கற்பித்து அவர்களாகவே புதிய அர்த்தத்தை உணர்த்தக்கூடிய வகையில பேசி உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவார்கள். இது அனைத்து இந்த ராசியில பிறந்த அனைத்து கேட்டகரி மக்களுக்கும் பொருந்தும். இந்த சிம்ம ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய படிப்புக்காக மேல்நாட்டுக்கு போறதோ வெளிநாட்டுக்கு போறதோ வாய்ப்பு வருது. அதற்குண்டான செலவுகளை ஏற்படுத்தும் வாரமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த குழந்தைகளின் படிப்பு ஆற்றல் அதிகரிக்கும், படிப்பு சாதகமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா திருமணம் ஆனவங்களே இப்ப சண்டை சச்சரவுல சிக்கக்கூடிய வகையில இருக்காங்க. இப்ப நீங்க திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கினால் அனாவசியமாக ரசாபாசமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவஸ்தைகள் படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது இந்த வாரத்துல. கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும், அது மே மாசம் பெயர்ச்சி ஆகிறாரு, அந்த மே மாசம் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மே மாசம் 10 தேதிக்கு மேலதான் பெயர்ச்சி ஆகிறாரு, அதுவரை பொறுமை காப்பது மிக அவசியம். உங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிறது தெரியும். ஆனா அந்த பொறுமைக்கு உண்டான எல்லையை நீங்கள் சீக்கிரமாக இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல நிறைய வரும். இந்த வாரத்திற்கு உண்டான சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் ஏன் மற்ற கேட்டகரிக்கெல்லாம் சொல்லலையா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமே கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வருது. அதனால எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்காமல் இருப்பதற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பண்ணுவது ஒண்ணு, ரெண்டாவது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர சிறப்பான நன்மைகளை ஏற்படும். திருச்செந்தூர் முருகனுக்குன்னு ஒரு கந்தசஷ்டி கவசம் உண்டு. பாம்பன் சுவாமிகள் 6 கந்தசஷ்டி கவசத்தை எழுதினாரு. அந்த 6 அறுபடை வீட்டையும் குறிக்கின்ற கந்தசஷ்டி கவசங்கள். அதுல திருச்செந்தூருக்கு உண்டான கந்தசஷ்டி கவசத்தை நெட்டில் சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். இல்லாட்டி புக்கு கிடைக்கும், அதுக்கு புக் ஷாப்ல இருக்கு. அந்த மந்திரத்தை, அந்த கந்தசஷ்டி கவசத்தை, திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செய்து வர முடிஞ்சதுன்னா ஒரு தடவை திருச்செந்தூருக்கே போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த ஏரியால இருக்கிறவங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க முடிந்தவரை அந்த கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பான, சங்கடங்களை வராமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இது பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தவர்களிடம் அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பான் என்பதை சொல்லி அவனின் பாதார விந்தங்களில் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ